சுத்தலாம் நேயர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். ஸோ சம்மர் வெக்கேஷன்லாம் முடிஞ்சிச்சு, அப்பா 3 வருஷத்துக்கு அப்புறமா தாய் மண்ணே வணக்கம் சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த வாட்டி வந்து நீங்கள் ரொம்ப நாள் இந்தியா போகாமல் இப்போ திடீர்னு போனால் அங்கே அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து கொரோனாக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்தியா போய் பார்க்குறோம். எல்லாரும் சொன்னாங்க இந்தியாவில் வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து பயங்கரமாக ஹைக் ஆயிடுச்சு. ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், நீங்கள் இப்போ போனீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப வாஸ்தவம் தான், ஆனால் பல நல்ல விஷயங்களும் நான் பார்த்தேன். ஸோ முக்கியமாக அது சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி வந்து கேஷ் வெளியே எடுக்கவே இல்லை, கிரெடிட் கார்டு எதுவுமே யூஸ் பண்ணலங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் மொபைல் ஃபோன் தான், எஸ் கூகுள் பே தான். அது என்னமோ தெரியல, சிலர் சொன்னாங்க ஆர்பிஐ வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஜிபே யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்கள அப்ரோச் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம வெள்ளக்காரன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு ப்ரூஃபுங்க. ஒரு கஸ்டமர் கேர் கிடையாது, ஒரு சர்வீஸ் சென்டர் கிடையாது, இப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனைனா யாரை காண்டாக்ட் பண்ணோம் தெரியாது. ஆனால் கூகுள் பே அந்த அளவுக்கு சக்ஸஸ், எங்கே போனாலும் கூகுள் பே தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு ரோட் சைட் ஷாப்ஸில் போய் ஒரு சின்ன பூ வாங்குறதுலேருந்து காய்கறி வாங்குறதுலேருந்து எல்லா இடத்துலையுமே இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு நல்ல வசதியாக இருக்குது, தேங்க் காட். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல அதை யூஸ் பண்ணதில். ஸோ பிரச்சனை வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணும் அதுக்கு தெரியல, பார்ப்போம். அதுக்கு அடுத்து மெட்ராஸ் அப்படின்னு போனீங்கன்னா சில இடங்கள் வந்து தவிர்க்க முடியாதுங்க, நீங்கள் கண்டிப்பாக போய் ஒரு சலாம் போட்டே வரணும். அதில் முக்கியமான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச். ஸோ எஸ் இந்த வாட்டியும் போனதும் நம்ம மெரினா பீச்சுக்கு போயாச்சு. ஸோ எனக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு பொழுது சாயிரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ போகிறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும். வெயிலும் கம்மியாக இருக்கும், டைமும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம், நைட் லைட்ஸ் போட்ட அப்புறம் அது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்கும். எல்லாத்தையும் விட அங்கே இருக்கிற சாப்பாடுங்க, பீச் ஓரத்தில் தண்ணியில் இருந்துட்டு வெளியே வந்து அந்த மண் ஒட்டிட்டு இருக்க காலோடு நடந்து போய் அங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றது ஒரு அலாதி பிரியம். ஸோ இந்த வாட்டி வந்து ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வித்தியாசமான ஒரு பொருள் இருக்கும். ஸோ இந்த வாட்டி நான் பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சிப்ஸ்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சிப்ஸோ பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் சிப்ஸோ வடவர். ஸோ அது என்னடா பேரே கேள்விப்பட நல்லா இருக்கே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். வா ஓகே, வெறும் பொட்டேட்டோ அதை கட் பண்ணி போட்டு சிப்ஸ் பண்ணி கொடுக்கறத விட முழு பொட்டேட்டோ ஒன்றா வச்சு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி குச்சியில் குத்தி கொடுக்கறது, அதை ஒரு வித்தியாசமாக சாப்பிட்றதும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இன்னொரு என்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் நிஜமாலே வந்து அங்கேயும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. எதை எடுத்தாலும் 50 யூரோஸ் பெர் பிளேட்டுன்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் ஐ திங்க் அது கொஞ்ச நாள் அப்படியே எல்லாருக்கும் யூஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு இது பெரிய விஷயமா தெரியலை, அதுதான் சொல்லணும் நம்ம. அடுத்து சென்னையின் என்ன சொல்கிறது ஐகான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு ஸ்டேஷனுன்னு சொல்லணும் இல்லைங்களா, எக்னோர் அண்டு சென்ட்ரல். ஸோ இதுக்கும் விசிட் பண்ணால் சென்ட்ரல் வந்து முன்னைக்கு இப்போ நிறையாவே டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேங்க, நல்லா கிளீனாக இருக்குது. கூட்டங்கள் வந்து ஓகே, அப்கோர்ஸ் பேசஞ்சர்ஸ் கூட்டம் நிறையா இருக்குது, ஆனால் முன்ன மாதிரி இந்த வந்து டாடா சொல்லி போகிற கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏறவங்களுக்கே வழிவிட மாட்டாங்க, வழி அனுப்ப வந்தவங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க, அதில் பாதி பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கியிருக்கோம், மீதி வாங்கியிருக்காது. சில பேர் ட்ரெயினை எடுக்க போகிறான்னு கூட தெரியாமல் உள்ள உட்காந்தே பேசிட்டு ஸ்டேஷன் தள்ளி போய் இறங்குற கும்பலாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதெல்லாம் இது இல்லைங்க, நேராக நீங்கள் பாட்டு போய் ட்ரெயின் ஏற வேண்டியதான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதே மாதிரி எல்லாரும் எந்த யூடியூப் எடுத்து பார்த்தாலும் இந்த வந்தே பாரத் அப்படின்னு சொல்லி போட்டு எக்கச்சக்க வீடியோ இருந்துச்சு. இந்த ட்ரெயினுக்கு அவ்வளோ கிரேஸ் இருக்கு, என்ன சரி நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போமேனு சொல்லி பார்த்தோம். அதுவும் பார்த்தோம், பெங்களூருக்கால தான் போனேன் நான். இன்ஃபேக்ட் இட்ஸ் ஒர்த் இட், ஏன்னா ஓகே ப்ரைஸியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆன அப்புறம் நம்பர் ஆஃப் பீப்புள் அதை நிறைய எடுக்க மேபி ப்ரைஸ் கீழே வருமா தெரியல, பட் இட்ஸ் அ நைஸ் ரைடு. அதாவது நார்மலாக வந்து நீங்கள் ஹைஸ்பீட் ட்ரெயினில் போகும்போது, நம்ம இந்தியாவில் சொல்கிறேன், போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா குளிங் குளிங்கி தாளாட்டி கூட்டிகிட்டு போவோம். பட் அந்த மாதிரி ஷேக்ஷோ ஜர்க்ஸோ வந்து இந்த ட்ரெயினில் இல்லை. அது வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ப்ளஸ் சாப்பாடெல்லாம் சத்தப்படியிலே கொடுத்துட்டு இருந்தாங்க, ஸோ அதே மாதிரி இதுலேயும் கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் ஆல்சோ அ குட் திங். என்னென்னா பங்க்சுவலுங்க, ஆன் டைம் அரைவல். பெங்களூருக்கு 10:45 போகணுன்னா 10 மணிக்கே ரீச் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் சம்திங் டு பி அப்ரிஷியேட்டட். அடுத்து நம்ம சென்னையோட அடுத்த பெருமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோங்க. ஆமாம், மெட்ரோவை இப்போ ரொம்ப ஆப்ரேஷனலாக பண்ணிட்டாங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் எடுக்கிறாங்க, நல்ல க்ரௌடாக போகுது. ஸோ ஃப்ரீக்வன்சிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 10 minutes ஒரு ட்ரெயின் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ ரியலி லைக் இட். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அது உள்ள போறதுக்குள்ள ஏகப்பட்ட செக்யூரிட்டி வச்சிருக்காங்க இன்னும். ஸோ ஏர்போர்ட் மாதிரி வச்சிருக்காங்க, மெட்டல் டிடெக்டர் எல்லாம் வச்சு பேக்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அதுக்கு ஒரு நாலு செக்யூரிட்டி கார்ட்ஸை போட்டு ஓகே வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லிக்க வேண்டியதான் நினைக்கிறேன். வேற ஒன்றும் அதை பற்றி சொல்றதுக்கு இல்லை. அதெல்லாம் எப்போ போகுமோ அன்னைக்கு தான் நம்ம நிம்மதியாக ஒரு பஸ் ஏறி போகிற மாதிரி போக முடியும்னு நினைக்கிறேன். எனிவே